மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு ஏக்கருக்கு 50,000 வாழை மற்றும் கரும்புக்கு ரூபாய் 2,00,000 இழப்பீடு வழங்க வேண்டும். திருவாரூரில் வன்னியர் சங்க மாநில தலைவர் அருள்மொழி தமிழக அரசுக்கு கோரிக்கை. திருவாரூரில் தனியார் மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட செயற்குழு வன்னியர் சங்க நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வன்னியர் சங்க முன்னாள் வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் சிவசுப்பிரமணியன் தலைமையில் நிர்வாகிகள் தேர்வு கூட்டம் நிர்வாகிகளுக்கான விருப்ப மனு வழங்கினார். இதில் மாவட்டத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர். மேலும் அடுத்த முதல்வராக அன்புமணி ராமதாஸ் வர வேண்டும் என இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்வின் முன்னதாக காலை 10 மணிக்கு மாவட்ட எல்லையான குடவாசல் அத்திக்கடையில் மாநில தலைவருக்கு சிறப்பான வரவேற்பினை மாவட்ட ஒன்றிய செயலாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். அதனை ஏற்றுக்கொண்ட அவர் அங்கிருந்து புறப்பட்டு சிமிலி கிராமத்தில் உள்ள வன்னியர் சங்க பொறுப்பாளர் பெரியசாமி இல்லத்திற்கு சென்று துக்கம் விசாரித்துவிட்டு அதன் பிறகு திருவாரூர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் வன்னியர் சங்க மாநில தலைவர் பூதா அருள்மொழி செய்தியாளர்களை சந்தித்த போது திமுக அரசை பார்த்து கேட்கிறோம், மக்களின் மனக்குமரலை அதிகமாக்காதீர்கள், மக்களுக்கு செய்ய வேண்டியதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் எனவும், கடைமடை பகுதியான திருவாரூர் மாவட்டத்தில் விரைவாக விவசாயிகள் விவசாயம் செய்ய வேண்டும், மேலும் முதல்வரின் தந்தை பிறந்த மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் எனவும், எனவே அதனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் உரிய கவனத்தை இம்மாவட்டத்திற்கு கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் தற்போது பெய்த தொடர் மழையால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் நெற்பயிர் ஏக்கருக்கு 50,000 நிவாரணமும் வாழை மற்றும் கரும்பு ஆகியவற்றிற்கு ஏக்கருக்கு 2,00,000 நிவாரணம் கொடுக்க வேண்டும். இதை கொடுத்துவிட்டு அடுத்த வெள்ளம் வருவதற்கு முன்பு வெள்ளம் தாக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லையென்றால் மக்கள் அவர்களின் கோபத்தை தேர்தலின் போது உங்களிடம் காட்டுவார்கள் என எச்சரிக்கை விடுத்தார். மேலும் யூரியா தட்டுப்பாடு குறித்து மத்திய அரசாங்கத்திடம் தங்களுக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி முதல்வர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்தார். இந்நிகழ்வில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் ஐயாசாமி, திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஐயப்பன், தெற்கு மாவட்ட செயலாளர் பாலு, வடக்கு மாவட்ட தலைவர் முகமது வாரி, தெற்கு மாவட்ட தலைவர் கங்காதரன், பாமக மாநில செயற்குழு உறுப்பினர் வேணுபாஸ்கர், பாமக நகரச் செயலாளர் ராஜேந்திரன், வன்னியர் சங்க நகரச் செயலாளர் ராஜநீதி மற்றும் மகளிர் அணி பொறுப்பாளர்கள், பாமக வன்னியர் சங்க நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். ஏமாற்றப்பட்ட சமுதாயம் இனி ஏமாற மாட்டோம் என்று ஒருங்கிணைந்து குரல் கொடுக்க தயாராகிவிட்டார்கள். அப்படிப்பட்ட சமுதாயத்தின் கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்த அரசாங்கத்தை பார்த்து ஒன்று கேட்டுக்கொள்கிறோம்.
மக்களின் மனக்குமரலை அதிகமாக்காதீர்கள். மக்களுக்கு செய்ய வேண்டியது என்ன என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதில் எங்களுக்கான யோசனை, எங்களுடைய யோசனை, இந்த கடைமடை பாசன பகுதியாக இருக்கிற திருவாரூர் மாவட்டத்தில் எல்லா மாவட்டங்களிலும் உள்ளது போல விவசாயிகள் காலாகாலத்தில் விவசாயம் செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கருணாநிதி அவர்களுடைய திருமகனார் ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், ஏனென்றால் அது அவர் தந்தை பிறந்த மாவட்டம். அதனாலே உன்னுடைய மாவட்டத்திற்கு விசேஷமான கவனத்தை கொடு. அடுத்து நடவு நட்டவன் பூரா வீணா விட்டான், கரும்பு வீணா போயிட்டு, வாழை வீணா போயிட்டு. இந்த நெற்பயிருக்கு ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு நஷ்ட ஈடாக 50,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். வாழைக்கு நஷ்ட ஈடாக 2,00,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். கரும்புக்கு அதே போல 2,00,000 கொடுக்கும். இதை கொடுத்துவிட்டு அடுத்தபடி வெள்ளம் வருகிற போது வெள்ளம் தாக்காமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் இந்த மக்களின் கோபத்தை தேர்தலிலே காட்டுவார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சருக்கு எச்சரிக்கையாக சொல்ல வேண்டும். யூரியா தட்டுப்பாடு இங்கே இருக்கிறது. யூரியா போட்டாதான் பயிர் களம். அந்த யூரியா தட்டுப்பாடு இல்லாமல் செய்வதற்கு மத்திய அரசாங்கத்திடம் தன் செல்வாக்கை பயன்படுத்தி முதலமைச்சர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வன்னியர் சங்கத்தின் சார்பிலே அவரை கேட்டுக்கொள்கிறார்.